ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1GB டெக் சேனல். நான் சுகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பெஸ்ட் ஆப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ரியலாகவே நிறைய பேர் வந்து உங்களோட ஆப்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரோ, நிறைய ஆப்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வீடியோஸ் போடுங்க அப்படின்னீங்க. ஸோ அதனாலேயே பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி அட்லீஸ்ட் ஒரு 3-4 வீடியோ போடலாம் ஆப்ஸுக்காகனு யோசிக்கிறோம். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் தான் அந்த மாதிரியான ஆப்ஸ்லாம் அதிகமாக நம்ம சர்ச் பண்ணி போஸ்ட் பண்ணலாம். ஸோ வீடியோ பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் 1GB டெக் சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கல, இல்லை பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுங்க. 1GB டெக்கில் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவும் உடனடி அப்டேட்டாக உங்களோட மொபைலுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா கஸ்டம் வால்யூம் பேனல் அப்படின்ற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் நார்மலாக பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்மளோட ஸ்மார்ட் ஃபோனை இன்னமும் ஸ்மார்ட்டாக மாற்றுறதுக்காக வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப் தான். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் எல்லாருமே டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வரும்போது ஸ்டார்ட் அசிபிலிட்டின்னு கேட்டிருப்பாங்க. உங்களோட பர்மிஷனை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. பட் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்கின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதுக்குள்ளே போக வேணாம். அதுக்கு முன்னாடி ஒரு செட்டிங்ஸை நம்ம முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலாம். கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உள்ள பார்த்தீங்கன்னா கட்டகடமாக வந்து நிறைய பாக்ஸில் வந்து யூஸ் வால்யூம் கீஸ் ஃபார் மீடியா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. அது மேலே டேப் பண்ணிங்க அப்படின்னா ப்ளூ கலர் க்ரீன் கலராக வந்து ஆட்டோமேட்டிக்காக கலர் வந்து சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு பேனல் ரைட்டில் வரணுமா லெஃப்ட்டில் வரணுமான்னு கேட்டிருப்பாங்க. ரைட்டில் வரணும்னா ரைட் அப்படின்றத கொடுத்துட்டு பிரைட்னஸ் எவ்வளோ இருக்கணும் உங்களுக்கு, ரெண்டாவது அந்த பேனல் டியூரேஷன் எவ்வளோ நேரம் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியணும் அப்படின்றதெல்லாம் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் ஸ்கின்னை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய விதமான ஸ்கின்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம நார்மலாக நம்மளுடைய கஸ்டம் பேனல் அப்படின்னும் போது நமக்கு தகுந்த மாதிரி எப்படிலாம் நமக்கு பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேனல்ஸ் மட்டும் கொஞ்சம் லாக்கில் இருக்கு, மீது எல்லா பேனல்ஸும் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெயின்போ நியான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய விதமான பேனல்ஸ் தீம் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக நம்மளுடைய சைட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணுறோம் அப்படின்னும் போது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு ஒருத்தருடைய மொபைல்லையும் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க பேஸ் பண்ணியிருக்கக்கூடிய யூஐக்கு தகுந்த மாதிரி தான் வந்து நார்மலாக எப்பவுமே இந்த வால்யூம் பேனல் வந்து இருக்கும். பட் இதை பொறுத்த வரைக்கும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக நமக்கு ஏற்ற மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரியும் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் அடுத்ததான் பார்க்க போகிற ஆப் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து புதுசாக ஃபோன் வாங்கியிருப்போம். ஸோ நிறைய பேர் வாங்க போகிறவங்களும் இருப்பீங்க. உங்க எல்லாருக்குமே வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக நம்ம வாங்குற ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில சென்சார்லாம் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இல்லை ஃபோன்லேயே வந்து டிஃபால்ட்டாக ஏதாவது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட்னால பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். இந்த ஆப் மூலமா பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸும் ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா அப்படின்றத புட்டு புட்டு வந்து வச்சிடும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட மொபைலை நம்ம டெஸ்ட் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, மேக்னெட்டிக் பவர் எந்த அளவுக்கு இருக்குது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிக்க முடியும். நம்மளோட ஃபோன் பார்த்தீங்கன்னா புதுசாக வாங்கும் போது டச் ஒரு சில இடத்துலலாம் ஒர்க் ஆகாமல் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஒன்று செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். எது இதெல்லாம் இருக்குது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ப்ளஸ் உங்களுடைய ஃபோன் ஃபுல் ஹிஸ்ட்ரி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஐபி அட்ரஸ், என்ன நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆயிருக்கு, என்ன வெர்ஷன், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக நீங்கள் வந்து இதிலே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஆப்க்கான டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இதில் அடுத்ததாக பார்க்க போகிற ஆப்பை பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம், எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து இதை சொல்லலாம். நம்ம லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினச்சாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம், இல்லை நல்லா தூங்கணும்னு நினச்சாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம், இல்லை மெடிடேட் பண்ணுவீங்கனாலும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு இந்த ஆப்பை வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். பொதுவாக நம்ம எல்லாருக்குமே மெடிடேஷன்னா என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பேக்ரவுண்டில் ஒருத்தவங்க பேசுவாங்க, நம்ம அது கண்ணை மூடி கேட்டுக்கிட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியே நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. மட்டும் இல்லாமல் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்லி ஆகணும். இதில் ஃபோக்கஸிங், ஸ்லீப்பிங், இல்லைனா அப்புறம் ப்ரீத்திங், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஒரு நேச்சுரலான ஒரு சவுண்டு, அதாவது ஒரு நெருப்பு எரியிற மாதிரியான ஒரு சவுண்டு, இல்லை நீங்கள் ஒரு ஃபாரஸ்ட்டில் இருக்கிற மாதிரியான சவுண்டு, இந்த மாதிரி சவுண்ட் எஃபெக்ட் வித் விஷுவலோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்பில் வந்து கிடைக்குது. ஸோ இது எவ்வளோ நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து இதை ப்ளே பண்ணி கேட்கணுன்றத டைமிங் செட் பண்ணி வச்சிங்கனாலும் அவ்வளோ நேரம் இது கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கும். இதே நீங்கள் ஸ்லீப்பிங் மோடுக்கு போகிறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ஒரு பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இதில் கிடைக்கும். நம்ம தூங்கும் போது பார்த்தீங்கன்னா நேச்சுரலான ஒரு சவுண்ட் நம்ம கேட்டுகிட்டே தூங்கணும் அப்படின்னா நம்ம மைண்ட் ரொம்ப கிளியர் ஆகுமா, இது நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் யூடியூப்பில் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஆப்பாக இருக்குது. ஸோ இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். இதில் அடுத்ததாக பார்க்க போகிற அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா மருதி அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்கும். ஸோ சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா மருதின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளுக்கு நம்ம ரிமைண்டர் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது முக்கியமான விஷயங்கள் இருக்குது, ஏதாவது ஏதாவது ஒரு நாளில் இருக்குது, ஏதாவது ஒரு இயரில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரிமைண்டர் ஆப்பை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் நம்மளால் ஷெடியூல் பண்ணிக்க முடியும், நமக்கு என்ன வேணுமோ அதை வந்து ஷெடியூல் பண்ணிக்க முடியும். ரிப்பீட்டடாக இது டெய்லியுமே ஷெடியூல் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணுறீங்க, டெய்லியும் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து ஷெடியூல் போட்டுட்டிங்கன்னா அந்த டைமுக்கு அது உங்களுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது பர்த்டே அந்த டேட்டை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி இதில் வைக்கிறீங்க, ரிமைண்டர் மாதிரி வேணும்னு நினச்சிங்களும் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் டைட்டில், கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ டைட்டிலில் இன்ன டைட்டில் நம்ம எது ரிலேட்டிவாக போட வரோமோ அதோட டைட்டில், கண்டென்ட் நீங்கள் என்ன சொல்ல வரீங்களோ அதை ஜஸ்ட் டைப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டியும் கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருப்பாங்க, லோ மீடியம் ஹைன்னு இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான வைப்ரேஷன் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான வைப்ரேஷனும் வந்து கிடைக்கும். அந்த கீழே வந்து ஷெடியூல்னு கொடுத்துருப்பாங்க, ஷெடியூலில் போயிட்டு நீங்கள் டேட் டைம் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு அந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர் வந்து ரிமைண்டர் ஆகும். ஸோ இது ரிப்பீட்டடாக வேணும்னாலும் நீங்கள் அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், நமக்கு நிறைய பேருக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஃபைனலாக பார்க்க போகிறது பார்த்தோம்னா ஒரு 3D லைவ் வால்பேப்பர் ஆப் தான். நம்ம மொபைலில் இன்னும் கொஞ்சம் அழகான டிசைன்ஸ்லாம் பண்ணணும், நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வால்பேப்பர் ஆப்ஸ் ட்ரை பண்ணலாம். இது ஓனாக நம்மளாலே வந்துட்டு க்ரியேட் பண்ண முடியும், டிசைன் நம்மளே வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லைவான ஒரு வால்பேப்பர், அதுவும் கிளாக் வால்பேப்பர். இது ஒரு பார்க்க மெக்கானிசம் மாதிரி அப்படியே கொடுத்துருப்பாங்க, ஆனால் இது லைவான வந்து டைம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கும். ஸோ இது பெட்டரான ஒரு லுக் கொடுக்கும் உங்கள் மொபைலுக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆப்க்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் நம்மளுடைய லவுட் பசர் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் பண்ணுங்கள். இந்த சேனலில் பார்த்தோம்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் மட்டும் இல்லாமல் அனைத்து வெப்சைட்டையுமே வந்து நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஆன்லைனில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் சடனாக ட்ராப் ஆயிடுச்சுனாலும் பெஸ்ட் டீல்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து இதில் கவர் பண்ணியிருக்கோம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து அமேசான்லேருந்து நமக்கு கிடைக்கும், இதெல்லாம் நம்ம நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும் இல்லையா. ஸோ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, உடனே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க, அந்த ஆஃபர்ஸ் உங்களுக்குமே கிடைக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆப்ஸில் உங்களுக்கு எந்த ஆப் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.